குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சாய்வேதா அகாடமி சார்பாக ஒரு சின்ன ஒரு நியூஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் டிஆர்பியில் இருந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் ஓகேங்களா அதுக்காக நம்ம எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம் அந்த அப்ளை பண்ணதில் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது தவறுகள் எதுவும் பண்ணியிருந்தோம்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த டேட்டுக்குள்ளே எப்போனா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை என்ன பண்ணிக்கலன்னா திருத்தம் செய்வதற்காக நமக்கு வந்து டிஆர்பி சைட்லேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டே நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டே சில பேர் சொன்னாங்க நாங்கள் வந்து பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூலாம் பண்ணும்பொழுது சில கரெக்ஷன்லாம் இருந்துச்சு சார்ன்னு கேட்டாங்க நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இது மாதிரி கரெக்ஷன் சரி பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொறுமையாக உட்காந்து கம்ப்யூட்டர் சென்டரில் நீங்கள் என்ன கரெக்ஷன் என்னெல்லாம் தவறு எரர் இருக்கோ அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த டயத்துக்குள்ளே எதாவது ரொம்ப முக்கியம் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க பாருங்களேன் டெட்டுக்கு திட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணது வந்து டூ லேக்லாம் டூ கிட்ட பண்ணியிருக்காங்க அதே சமயம் பேப்பர் டூக்கு பார்த்தா ஃபோர் கிட்டே பண்ணுறாங்க ரவுண்ட்லி நியர்லி டோட்டலாக பார்த்தா சிக்ஸ் லேக்ஸ் இப்போ ஆறு லட்சம் பேர் நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு நமக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்னு பாருங்கள் பட் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தகுதி தேர்வு மட்டும் தான் அந்த எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியமன தேர்வுன்னு ஒன்று இருக்குது ஸோ நியமனத் தேர்வுக்கு நீங்கள் எல்லாருமே உங்களை தயார்படுத்திக்கிங்க இப்போ இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ மற்றும் பிஜிடிஆர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்